निवृत व्रत शब्दार्थो यस्या भूत सर्व वस्तुषु देयान सव्रतम स्वस्य सुव्रतो मुनि सुव्रतः। அனைவருக்கும் வணக்கம். முனிஸ்வரத சுவாமியோட புராணம் பார்க்கலாம். இன்னைக்கு வழக்கம் போல் முதல்ல ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அர்த்தம் பார்த்துட்டு மேல் கொண்டு போகலாம். திருஷ்டேஷ்டாபியாம் ருத்தன்ன பவதி வச்சனம் எஸ்ய பாஸ்வத்தயாயகம் எஸ்ய ஸ்பஷ்டேந்திரயத்வே வியதிசயமதயோ அதீந்திரியம் ஜினானமாகுகு ஆக்ரோதம் வீதராகம் விபயமபி யமாக்யாதி நிசஸ்திரபூஷா மூர்த்தி மிம்சஜினேந்திரம் திரிபுரஹரமகம் பிராஞ்சலிஸ்தம் பிரவந்தே. திருஷ்டேஷ்டாபியாம் மிருதன்ன பவதி வச்சனம் யஸ்ய பாஸ்வத்தயாயிகம் யஸ்ய ஸ்பஷ்டேந்திரயத்வே வியதிசய மதயோ அதீந்திரயம் ஜானானமாகுகு அக்ரோதம் வீதராகம் விபயமபி யமாக்யாதி நிசஸ்திரபூஷா மூர்த்திம் விம்சஜினேந்திரம் திரிபுரஹரமகம் பிராஞ்சலிஸ்தம் பிரபந்தே. இதுக்கு பின்னாடியே கொடுத்துருக்குற அர்த்தம் பார்த்துடலாம். யஸ்ய யாவருடைய பாஸ்வத்தயா அங்கம் பிரகாசமான தயையினை அங்கமாக உடைய வச்சனம் சொல் திருஷ்ட இஷ்டா இஷ்டாபியாம் பார்த்ததற்கும் விரும்பியதற்கும் விருத்தம் ந பவதி வேற்றுமையாதல் இல்லையோ யஸ்ய யாவனுக்கு ஸ்பஷ்ட இந்திரிய யத்வே அபி ஸ்பஷ்டமான இந்திரியம் உள்ள தன்மை இருப்பினும் அதிசய மதையக விசேஷமான புத்தியுள்ளவர்கள் தஸ்ய ஞானனம் அவனுடைய ஞானத்தை அதீந்திரியம் இந்திரியத்தை கடந்திருப்பதாக ஆகுகு சொல்கின்றார்களோ யம் யாவனை அக்ரோதம் கோபமில்லாதவனும் வீத்தராகம் ராகமற்றவனும் விபயம் அபி பயமில்லாதவனும் ஆயினும் நிசஸ்திர பூஷா மூர்த்தி மூர்த்திம் சஸ்திர காரியமில்லாமலே சுவாவிகமாக அமைந்திருக்கின்ற குண்டலம் முதலிய ஆபரணங்களை உடைய உருவினனாக ஆகுகு சொல்கின்றார்களோ தம் அந்த திரிபுரஹரம் திரிபுரத்தை நாசம் செய்தவனாகிய விம்சத் ஜினேந்திரம் இருபதாம் ஜினேஸ்வரனை அகம் நான் பிராக்ஞலிம் கைகூப்பியவனாக பிரபந்தே வணங்குகின்றேன். யாவனுடைய பிரகாசமான தயையினை அங்கமாக உடைய சொல் எவரோட சொல் தயை அங்கமாக உடைய பிரகாசமான தயை அங்கமாக வச்சுருக்குதோ அந்த சொல் நம்ம பார்த்ததற்கும் விரும்பியதற்கும் வேற்றுமையாதல் இல்லையோ நம்ம பார்க்கறதுக்கும் விரும்பினதுக்கும் வேற்றுமையாக இல்லாத இருக்கிறதோ யாவனுக்கு ஸ்பஷ்டமான இந்திரியம் உள்ள தன்மை இருப்பினும் யாருக்கு ஸ்பஷ்டமான இந்திரியம் உள்ள தன்மை இருந்தாலும் விசேஷமான புத்தி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட ஞானத்தை இந்திரியத்தை கடந்திருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதாவது பகவானோட ஞானம் வந்து இந்திரியங்களை கடந்திருக்கிறதா சொல்கிறாங்களாம். அப்படிப்பட்டவனும் யாவனை கோபம் இல்லாதவனும் யாரை வந்து கோபம் இல்லாதவன் ராகம் இல்லாதவன் பயம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்களோ சஸ்திரகாரியம் அதாவது ஆயுதங்கள்லாம் இல்லாமலேயே குண்டலம் முதலிய ஆபரணங்களை உடைய உருவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படிப்பட்ட திரிபுரத்தை நாசம் செய்தனாகிய இந்த மூன்று புறம் என்னது அது ராகத்வேஷம்
இந்த இந்த மாதிரி குரோதம் ராகம் தேசம் இந்த மாதிரி மூன்று விஷயத்தையும் நாசம் செய்தவனாய் இருக்கிறவங்கள தான் திரிபுரத்தை நாசம் செய்தவன் சொல்கிறாங்க. அந்த அப்படி இருக்கிற அந்த 20வது தீர்த்தங்கரனை ஜினேஸ்வரனை நான் அவர் யார் முனீஸ்வரன் முனீஸ்வரத்தர் அவரை நான் கை கூப்பியவனாக வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். என்ன அர்த்தம்? யார் இதோட பிரகாசமான தயையை அங்கமாக உள்ள சொல் வச்சனம் பார்த்தற்கும் விரும்பியதற்கும் வேற்றுமையாதல் இல்லையோ யாவருக்கு ஸ்பஷ்டமான இந்திரியம் உள்ள தன்மை இருப்பினும் விசேஷமான புத்தி உள்ளவங்க அந்த ஞானத்தை அவரோட ஞானத்தை இந்திரியத்தை கடந்திருப்பதாக சொல்கிறார்களோ யாவரை கோபம் இல்லாதவன் ராகம் இல்லாதவன் பயம் இல்லாதவன் என்று சொல்கிறார்களோ சஸ்திர காரியம் இல்லாமலே குண்டலம் முதலிய ஆபரணங்களை உடைய உருவுள்ளவதாக சொல்லுகின்றார்களோ அந்த திருப்புறத்தை நாசம் செய்தவனாகிய 20வது தீர்த்தங்கரரை முனீஸ்வரத்தனை நான் கைகூப்பியவனாக வணங்குகின்றேன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட பொருள். மேல் கொண்டு படிக்கலாம். அதே தானிம் முனீஸ்வரத்தை ஜினேஸ்வர புராணம் இதம் அபி தீயத்தே. அதாவது இப்போ வந்து முனீஸ்வர சுவாமியோட புராணம் இப்போ இதம் அபிதீயத்தேனா இப்போ சொல்லப்பட போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜம்புத்வீப பரதக்ஷேத்திரத்து அங்க விஷய சம்பா புராதிபதி ராஜா ஹரிவர்மா இவன் ஒரு நாள் உக்ரோத்தியானத்து எழுந்தள்ளியிருந்த அனந்த வீரிய அனகார கேவலிகள் பார்ஸ்வத்தே சகல சத்தர்ம சிரவணம் பண்ணி சம்வேக நிர்வேகபரனாகி ஜேஷ்ட புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து அநேக நரபதிகளோடு கூட ஜினதீக்ஷா பிராப்தனாகி விசுத்த சமயக் தர்ஷனாதி ஷோடச காரண பாவனா நிபத் தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பிராணத கல்பத்து பிராணத விமானத்து பிராணதேந்திரனாயினன். ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் அங்க நாட்டில் சம்பாபுரத்து அதிபதி ராஜா ஹரிவர்மா அவர் ஒரு நாள் உக்ரம் அப்படிங்கிற உத்தியானத்தில் நந்தவனம் அந்த உத்தியானத்தில் எழுந்தருள் இருந்த அனந்த வீரர்ன்ற அனகார கேவலையை போய் பார்த்து அவர்கிட்ட சகல சத்தர்ம சிரவணம் எல்லா சாஸ்திர தர்மத்தெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு சம்வேக நிர்வேகபரனாகி அவருக்கு அந்த சம்வேகம் வந்துடுது. இந்த சம்சாரத்தில் வெறுப்பும் துடிப்பும் வந்துடுது. வந்து அவரோட ஜேஷ்ட புத்திரனுக்கு ராஜபதத்தை கொடுத்துட்டு அநேக நரபதிகளோடு கூட நிறைய பல மன்னர்களோடு சேர்ந்து ஜினதீட்சை எடுத்து விசுத்த சமயக் தர்ஷனாதி தூய மெய்காட்சி முதலிய ஷோடச காரண பாவனை இந்த 16 பாவனை இந்த 16 பாவனை கடைபிடிச்சு அது காரணமாக அவருக்கு தீர்த்தங்கிற நாம மகா புண்ணிய கர்மம் பந்தமாகி அந்திய காலத்தில் ஆராதனா விதியால் உடலை நீத்து பிராணத்தை கல்பத்து பிராணத்தை கல்பத்தில் பிராணத்தை விமானத்து பிராணதேந்திரன் ஆயினான் பிராணதேந்திரனாக ஆயிட்டார். அத்த ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர மகத விஷய குஷாகிரபுரத்து ஹரிவம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா சுமித்ரன் மகாதேவி பத்மை என்பாள் பிராணத்தை கல்பத்து எழுந்தருள் இருந்த பகவான் அவ்வழி விம்சதி சாகரோபம காலம் இந்திர சுகம் அனுபவித்த பின் ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடசஸ்வப்ன வதன பிரவேசி கஜ தர்ஷன புரஸ்தரமாக ஸ்வர்காவதரணம் செய்து ஸ்ராவண மாச கிருஷ்ண த்விதீயா பட்சத்து ஓண நட்சத்திரத்து பச்சிம ராத்திரத்து பத்மா மகாதேவி கர்ப்பாவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ணமாகிய பின் சைத்திர மாச கிருஷ்ண அஷ்டமி பக்ஷ ஓண நட்சத்திர அபராண காலத்து திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தள்ளினன். ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் மகத நாட்டில் குஷாகிரபுரம் அப்படிங்கிற நாட்டில் காசியப்ப கோஸ்திர ஹரிவம்ச
காசியப்ப கோத்திரத்தில் மன்னன் ராஜா சுமித்ரன், அவரோட மனைவி பேர் மகாதேவியோட பேர் பத்மா பத்மை. பிராண கல்பத்தில் போய் பிராணதேந்திரனை பிறந்திருந்த அந்த ஜீவன் அங்கே விம்சதி சாகரோபம காலம், 20 கடற்காலம் இந்திர சுகம் அனுபவிச்சுட்டு அங்கே வந்து அங்கேருந்து சொர்க்காவதரண கல்யாணம், 16 ஷோடச சொப்பனம், 16 கனவுகள், அப்புறம் வதன பிரவேசி கஜம், வாய்க்குள்ளே புகுற யானை, இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு சொர்க்கத்திலிருந்து இறங்கி இந்த காட்சியெல்லாம் நடந்த பிறகு சொர்க்கத்திலிருந்து இறங்கி சிராவண மாதம் ஆவணி மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் 2வது திதி த்விதிய திதியில் திருவோண நட்சத்திரத்தில், ஓண நட்சத்திரன்றது திருவோண நட்சத்திரத்தில் பின்னிரவில் பஷ்சிம ராத்திரத்தினர் பின்னிரவில் பத்மா மகாதேவி கர்ப்பவாசம், கர்ப்பவாசத்தில் வந்து 9 மாதம் பரிபூர்ணமாக ஆன பிறகு சைத்திர மாதம் சித்திர மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் அதே திருவோண நட்சத்திரத்தில் அப்பதான காலத்தில் மத்தியான காலத்தில் திருஞான தரனாகி மதி ஸ்ருதி அவதி அப்படி 3 ஞானத்தோட பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தார்னர், கர்ப்ப அவதரணம் பிறந்திருக்காரு. உட அருளுதலும் அதுபொழுது சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாண அனந்தரம் முனீஸ்வரத்தன் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். உடனே 4 வகை தேவ நிகாயங்கள், அவங்க தேவர்கள் 4 வகை தேவ தேவேந்திரர்கள்லாம் அங்கே வந்து ஜென்மாபிஷேகம் மந்திராபிஷேக கல்யாணம் பண்ண பிறகு முனீஸ்வரத்தன் அப்படின்னு திருநாமம் பண்ணிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. மல்லிஜின தீர்த்த சந்தான காலம் 5400000 சம்வத்சரமாகும். அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அவதரி தள்ளிய முனீஸ்வரத்தை பட்டாரகிறது இந்திர நீலமணி வர்ணத்ததாகிய திவ்ய தேகோச்சேதம் 20 வில் அளவாகும். மல்லிஜினர் மல்லி தீர்த்தங்கிறரோட தீர்த்த சந்தான காலம் 5400000 சம்வத்சரம், அதாவது 54 லட்சம் வருஷங்கள். அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகி அந்த 54 லட்சம் வருஷங்களுக்குள்ள அடங்கிய ஆயுஷை உடையவராக முனீஸ்வரத்தை தீர்த்தங்கரர் அவதரித்திருக்கிறார். அவரோட தேக வர்ணம் இந்திர நீலமணி வர்ணம், அவரோட தேகத்தோட உச்சேதம்னா உயரம் 20 வில் அளவு. இவனுடைய பரமாயுஷ்யம் 30000 சம்வத்சரமாகும். 30000 சம்வத்சரம் அவரோட ஆயுள், 7500 சம்வத்சரம் குமார காலம் அதீத்தமாகிய பின் சம்பிராப்த ராஜாபிஷேகத்தனாகி 15000 சம்வத்சரம் ராஜகாலம் சென்ற பின் வருஷா காலத்து சுவாமியுடைய மதஹஸ்தி ஸ்வஜன்ம பூமியாகிய வனத்தினை ஸ்மரித்து கபலாகிரகண விமுக்கமாகி நிற்ப அவதிஞானோபேதனாகிய பகவான் தற்காரணத்தினை சகல ஜனங்களும் கஜபதியும் அறிய அருளி செய்வான். இவரோட ஆயுள் வந்து 30000 ஆண்டு, இதில் 7500 வருஷங்கள் வந்து குமார காலம், அது அதீத்த பின்னா அது கடந்த பிறகு பட்டாபிஷேகம் நடக்குது. 15000 வருஷம் அவரோட ராஜ்ய காலம் அரசாட்சி பண்ண காலம், அது கழிஞ்ச பிறகு ஒரு வருஷா காலத்தில் மழை காலத்தில் சுவாமியோட யானை மதஹஸ்தி மத யானை ஸ்வஜன்ம பூமியாகிய வனத்தினை ஸ்மரித்து தான் பிறந்த இடமாகிய காட்டை நினச்சி கவல கிரகண விமுக்கமாகி நிற்க ஆகாரம் ஏற்காத நிற்குதான். அவதி ஞானோபதனாகிய பகவான், அவதி ஞானம் இருக்கிற அதை பிறக்கும் போதே தான் மதி ஸ்ருதி அவதி 3 ஞானத்தோடு தானே பிறக்கிறாரு பகவான். அந்த அவதி ஞானம் இருக்கிறதால பகவான் வந்து இந்த மதஹஸ்தி மதயானை ஏன் ஆகாரம் எடுக்கலை அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சு அந்த யானை பாகனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் அதை சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு, பூர்வம் தாளபுரத்து ராஜா நரபதி என்பான், அவன்
குல பல விஞ்ஞான விஞ்ஞான அபிமானாதி கபோத லேஷ்யா பரிணாம சகித்தனாகி பாத்ரா பாத்திர விவேகமின்றி சகல ஜனங்கட்கும் பிரார்த்தித்தார்த்தங்களை எல்லாம் கொடுத்து சென்ற பின் தத் பலத்தினால் இந்த கஜபதியாயினன் என்று அருளி செய்ய கேட்டு கஜபதி சம்சாரத்தில் வெறுவிய சித்தத்ததாகி சம்யமா சம்யம ஸ்ராவக ஸ்தானத்தினை அடைந்தது. அதாவது முன்பு தாளபுரத்து மன்னன் நரபதி அப்படின்றவர் இவர் குலம் பலம் விஞ்ஞானம் முதலியவைகளால் என்ன ஆச்சு அபிமானாதி இது தன்னோட குலம் பலம் இந்த விஞ்ஞானம் இதெல்லாம் கர்வம் வந்துருச்சு அவருக்கு. கர்வம் வந்து பாத்திர அபாத்திரம் பேதம் இல்லாமல், அதாவது தானம் கொடுக்கறதுக்கு சரியான பாத்திரமா இல்லை அபாத்திரமான்ற பாகுபாடெலாம் பார்க்காம கேட்டவங்களுக்கு எல்லாம் கேட்டவங்க எல்லாத்துக்கும் பிரார்த்தித்தார்த்தங்களை என்னென்ன கேட்குறாங்களோ அதையெல்லாம் கொடுத்தாராம். அந்த மாதிரி கொடுத்ததால் அபாத்திரத்துக்கெல்லாம் கேட்ட தானத்தெல்லாம் கொடுத்ததால் இந்த யானை பிறவி எடுத்துட்டார், யானை பிறவி எடுத்துருக்கிறாரு அப்படின்னு பகவான் சொல்கிறாராம். இதை கேட்டுட்டு அந்த யானை என்ன பண்ணுது, சம்சாரத்தில் வெறுவி சித்தத்தனாகி சம்சாரத்தில் வெறுப்பு சம்சார வாழ்க்கையில் வெறுப்பு வந்து சம்யமா சம்யமம் அப்படின்ற ஸ்ராவக நிலையை அடைஞ்சுதான். அதுக்கு எப்படி பாருங்கள், இதை கேட்டதுமே அதுக்கு தெரிஞ்சிச்சு தன்னோட பூர்வ ஜென்மத்தில் பாத்திர அபாத்திரன்றதெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் தானம் பண்ணதால் நம்ம யானையாக பிறந்திருக்கிறோன்னு தெரிஞ்சு அதுக்கு சம்சாரத்தில் வெறுப்பு வந்துருத்தான். வெறுப்பு வந்து சம்யமா சமயம்ன்ற ஸ்ராவக ஸ்தானத்தை அடைஞ்சிச்சான். தற்காரணேன சம்சார விரக்தனாகிய பகவான் லவ்காந்திக தேவ போதித்தனாகிய பின் விஜயநாம புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து சுரபதி பரிகல்பித்த பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் அபராஜிதனாம சிவிகை மிசை எழுந்தள்ளி நீலவன உத்தியானத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி சகஸ்ர பூபதிகளோடு கூட வைசாக மாச கிருஷ்ண தசமி பக்ஷத்து ஸ்ரவண நட்சத்திர அபராண காலத்து சர்வசங்க பரித்தியாகம் செய்து பரம சம்யம் சம்யமியாகி அதுபொழுதே சம்பிராப்த மனப்பரிய போதத்தனுமாகி மற்றைய நாள் ராஜகிருக நகரத்து ரிஷபசேன நரபதி கிரகத்து பஞ்சாச்சரிய கரமாகிய பாரணை பண்ணியள்ளி சத்மஸ்த காலமாகிய 11 மாசம் சென்றபின் ஸ்வதீக்ஷா கிரகண வனத்து சஷ்டோபவாச சகித்தனாகி சம்பக விருட்ச மூலத்து எழுந்தருள் இருந்து வைசாக மாச கிருஷ்ண நவமி பக்ஷத்து ஸ்ரவண நட்சத்திர அபராண காலத்து நிர்மூலித்த காதி கர்மத்தனாகி நிரதிஷ்ய கைவல்ய பதம் அடைந்தருளினன். எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ சின்ன சின்னதாக பார்க்கலாம். இந்த மாதிரி இதுக்கு இந்த யானை சம்சாரத்தில் விரக்தி ஆகி சமயமா சமய ஸ்ராவக ஸ்தானத்தை அடைஞ்சிடுச்சு இல்லையா, இந்த காரணத்தால் சம்சார விரக்தனாகிய பகவானும் அந்த நேரத்தில் அவருக்கும் சம்சார விரக்தமாயிடுச்சு. பகவானுக்கு அந்த நேரத்தில் லவ்காந்திகா தேவர்களும் வந்து பகவானுக்கு தீட்சைக்கு உரிய நேரம் வந்துடுச்சுன்னு போதனை பண்ணதும் விஜயன் அப்படிங்கிற புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்துட்டு சுரபதி கல்பித்த தேவர்கள் கொண்டு வந்து செஞ்ச பரிநிஷ்கிரமண கல்யாணம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அபராஜிதம் அப்படிங்கிற பல்லக்களை ஏறி நீலவன உத்தியானத்து நீலவன உத்தியானத்தில் ஷஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாசம் இருந்து சகஸ்ர பூபதிகளோட 1000 ராஜாக்களோட வைசாக மாதம் கிருஷ்ண பட்சத்தில் தசமி திதியில் ஸ்ரவண நட்சத்திர அபராண காலத்து சிரவண நட்சத்திரத்தில் மத்தியான நேரத்தில் சர்வசங்க பரித்தியாகம் செய்து எல்லாத்தையும் திறந்து முனிவராகி முற்றும் திறந்த முனிவராகி அப்போது அந்த துறவரம் ஏற்றதுமே மனப்பரிய ஞானம் 4வது ஞானமும் அடைஞ்சு
அடுத்த நாள் ரிஷப ராஜகிரக நகரத்தில் ரிஷபசேனன்ற ராஜாவோட இல்லத்தில் பஞ்சாஷ்சரியத்துக்கு காரணமாக இருந்த பாரணையை செஞ்சார். பாரணை செஞ்சுட்டு அவரோட சத்மஸ்த காலமான 11 மாதம் அவர் தீட்சையில் தவத்தில் இருக்கிறார். அதுக்கு பிறகு தன்னோட தீட்சா கிரகண வனத்து எந்த வனத்தில் தீட்சை கிரகணம் பண்ணாரோ அங்கே போய் சஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை உபவாசம் இருந்து செண்பக மரத்தடியில் செண்பக விருட்சம் மூலத்தில் எழுந்தள்ளி வைசாக மாதம் கிருஷ்ணபட்சம் நவமி பட்சத்தில் அதே சிரவண நட்சத்திர அபராண காலத்தில் மத்தியானத்தில் நிர்மூலித்த காதி கர்மத்தினாகி காதி கர்மத்தை நல்லா நிர்மூலம் பண்ணிட்டு நிரதிசய கைவல்ய பதம் இணையற்ற ஈடு இணையற்ற கைவல்ய பதம் கேவல ஞானத்தை அடைஞ்சார். அதுபொழுதே சமுதித்தராகிய சுரபதிகள் சமவ சரணாதி விபூதி சகித்த சதுர்த்த மகா கல்யாணானந்தரம் தத்ரைவ சேவா தத்பரனாயினர். அப்பொழுது எல்லா சுரபதிகள் தேவர்கள்லாம் வந்துட்டு சமவ சரணம் முதலிய விபூதிகள்லாம் வைபவம்லாம் செஞ்சுட்டு சதுர்த்த கல்யாணம் கேவல ஞான கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த இடத்துலையே தத்ரைவ அதே இடத்துலையே பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கு தங்கிட்டாங்க. முனிசுரத்த பட்டாரகருக்கு மல்லி பிரபுத்தி கணதரர் பதினெண்மர் மல்லி முதலிய கணதரர் வந்து 18 பேர் பூர்வதரர் 500 பேர் பூர்வதரர் 500 பேர் சிக்ஷகர் 21,000 பேர் அவதி ஞானிகள் 1,800 பேர் அவதி ஞானி வந்து 1,800 பேர் கேவலிகளும் அத்துணையர் கேவலிகளும் 1,800 பேர் வைக்கிலீகர் 2,200 பேர் வைக்கிலீகர் வந்து 2,200 பேர் மணப்பரிய ஞானிகள் 1,500 பேர் மணப்பரிய ஞானிகள் வந்து 1,500 பேர் மகாவாதிகள் 1,200 பேர் மகாவாதிகள் 1,200 பேர் ஆக தபோதனர் 30,000 பேர் ஆக மொத்த தபோதனர்கள் 30,000 பேர் புஷ்பதந்த பிரபுத்தி தபஸ்வினிகள் 50,000 பேர் புஷ்பதந்தா அப்படிங்கிற ஆரியங்கனிங்க அவங்களோட சேர்ந்து மொத்தம் 50,000 பேர் ஸ்ராவகர் 100,000 பேர் ஸ்ராவகர் 100,000 பேர் ஸ்ராவகிகள் 300,000 பேர் ஸ்ராவகிகள் 300,000 பேர் தேவதேவைகள் வந்து அசங்கியாதர் திரியஜாதி சங்கியாதம் ஏத்த துவாதச கண பரிவிருத்தனாகிய பகவான் சகல தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகாரஸ்தான தர்மோபதேசம் செய்தள்ளி 7,499 சம்வத்சரமும் 1 மாதமும் ஆகிய கேவலி கால அவசானத்து சமேத பர்வத்தை மஸ்தகத்தை எழுந்தள்ளி 1 மாதம் பிரதிமா யோகதாரி ஆகி நின்றள்ளி யோகத்ரய நிரோதம் செய்து அயோகி பகவானாகி சகஸ்ர முனிகளோடு கூட பால்குண மாச கிருஷ்ண துவாதசி பட்சத்து சிரவண நட்சத்திரத்து பஷ்ம ராத்திரியில் சகல கர்ம க்ஷயம் செய்து அப்பவர்க்க பரமானந்த பதம் அடைந்தள்ளினன். இந்த மாதிரி இந்த 12 கணங்களோட கூடிய பகவான் சகல தர்ம க்ஷேத்திரங்களும் விகாரம் செஞ்சாராம். விகாரம் செஞ்சு தர்மோபதேசம் செஞ்சுட்டு 7,499 வருஷம் இந்த மாதிரி 499 வருஷம் 1 மாதமாகி கேவலி காலம் முடிஞ்ச பிறகு சமயத பருவத்தில் அதனோட சிகரத்தில் போயிட்டு 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று 3 வகை யோகங்களையும் தடுத்து நிறுத்தி யோகத்ரயத்தையும் நிரோதம் செய்து தடுத்து நிறுத்தி அயோகி பகவானாகி யோகம் இல்லாத பகவானாகி சகஸ்ர முனிகளோட 1,000 முனிவர்களோட பால்குண மாதம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சம் துவாதசி திதியில் சிரவண நட்சத்திரத்தில் பச்சிம ராத்திரியில் பின்னிரவில் சகல கர்ம க்ஷயம் செய்து அபவர்க்க பதமடைந்தார். சகல கர்மத்தையும்
சயம் செஞ்சு அவர்கள் மோட்சம் அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். பிரகாசி த்ரிவர்ம நாம நிருபதி லப்த்வா தபோ பத்தவான் நாமாந்தியம் பகுபாவ நசூச்சிம் ருத்திரிய பிராணதேந்திரா பவத் சுக்துவா சுக்துவாஸ்மான் முனி சுரதோ ஹரிகுல வியோமா மலேந்தூர் ஜினோ பூத்வா பவ்ய குமுத்ததீம் வியகசய லக்ஷ்மீம் பிரதிஸ்யாத் சனக. பிராகாசி த்ரிவர்ம நாம நிருபதி லப்த்வா தபோ பத்தவான் நாமாந்தியம் பகுபாவ நசுச்சிம் ருத்திரியக பிராணதேந்திரா அபவத் சுக்துவாஸ் சுக்துவாஸ்மான் முனி சுரதோ ஹரிகுல வியோமா மலேந்தூர்ஜினோ பூத்வா பவ்ய குமுத்ததீம் வியகசய லக்ஷ்மீம் பிரதிஸ்யாத்த சனக. இதை அர்த்தம் பார்த்துடலாம். யக யாவன் பிராக் முதலில் ஹரிவர்ம நாம நிருபதிகி ஆசித் ஹரிவர்மன் என்னும் அரசனாய் இருந்தாரோ தபக லப்துவா பின் தபத்தை அடைந்து பகுபாவனக அநேக பாவனையுள்ளவனாகி நாம அந்தியம் பத்தவான் இறுதியதான தீர்த்தங்கர நாம கர்மத்தை பந்தித்தவனாய் சுத்தி மிருத்திகி பவித்திரமான மரணமுள்ளவனாகி பிராணதேந்திரக அபவத் பிராணத்த கல்பத்து இந்திரனானோ அஸ்மாத் சுக்துவா அங்கிருந்து நழுவி ஹரிகுல வியோம அமல இந்து ஹரிவம்சம் என்கிற ஆகாசத்துக்கு நிர்மலனாகிய சந்திரனாகிய முனிசுரதக ஜினக பூத்வா முனிசுரத ஜினனாகி பவ்ய குமுத்தீம் பவ்யராகிய குமுத மலரை வியகசயத் விரிய செய்தானோ சக அப்படிப்பட்ட முனிசுரத ஜினன் நக நமக்கு லக்ஷ்மியின் சம்பத்தை பிரதிஷ்யாத் கொடுக்க. யார் முதல்ல ஹரிவர்மன்ற பேரில் அரசனாக இருந்தாரோ அதுக்கப்புறம் தவத்தை அடைஞ்சு அநேக பாவனை உள்ளவராகி இறுதியாக தீர்த்தங்கர நாம கர்மத்தை பந்திச்சவனா பவித்ர மரணத்தை ஏற்று பிராணத்தை கல்பத்தில் இந்திரனானோ அதற்கு பிறகு அங்கிருந்து நழுவி ஹரிவம்சம்ன்ற ஆகாசத்திற்கு நிர்மலமாகிய சந்திரன் போல சந்திரனாகிய முனீஸ்வரத்த ஜனனாகி பவ்யராகிய குமுத மலரை விரிய செய்தானோ அப்படிப்பட்ட முனீஸ்வரத்த ஜினன் நமக்கு சம்பத்தை கொடுக்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. யார் முதல்ல ஹரிவர்மன்ற அரசனாக இருந்தாரோ அப்புறம் தவம் பண்ணி அநேக பாவனையோட அதான் ஷோடச பாவனை அதோட இறுதியாக இருக்கிற தீர்த்தங்கிற நாம கர்மம் அந்த பந்தனம் பண்ணி பவித்ர மரணத்தை ஏற்று பிராணத கல்பத்தில் போய் இந்திரனாக பிறந்து அப்புறம் அங்கேருந்து இறங்கி ஹரிவம்சம் அப்படிங்கிற ஆகாயத்துக்கு நிர்மலமான சந்திரனாக விளங்கிய முனீஸ்வரத்த ஜினனாகி பவ்ய குமுதம் மலர் பவ்யராகி குமுத மலரை மலர செய்தவர். அப்படிப்பட்ட முனீஸ்வரத்த ஜினன் நமக்கு சம்பத்தை கொடுக்க அப்படின்னு இதனோட பொருள். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம், தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.